हाई फ्रेंड्स वेलकम टू श्री कृष्णा होम इनकी नम्बर रेसीपी पाती सोया चंक्स मंचूरियन इले चिल्ली सोया चिल्ली चिकन एप्डीमो अदमारी चिल्ली सोया सूपर सो वीडियो स्किप फुला पांगा चेनल नहीं पाक अब मरकाम सब्सक्राइब पड़को इनकी सोया चंक्स मंचूरियन पड़ेद्क पाकल फर्स्ट और मिक्सिंग बउल एच्चर रे कप सोया चंक्स वह आड पड़े इत मिक्सिंग बउल ना मूणु कप वो ना को तेज आड पड़े एपोदे सोया चंक्स वह कुना सुटेटा कुको एल ते ना मूल्ह मारे मिक्स पड़ी विटरें ना मिक्स पड़द्रा इतर 15 मिनट्स वह अब वेल 15 मिनट्स अपरमा सोया चंक्स वह सुन ना ऊरी इत सोया चंक्स कई ना पुलिज विटिटे तनिया और बउल एचिकन इत सोया चंक्स पाती प्रोटीन रिचान और फुटेल उड़मुक रोम ना मटा चिकन मारे कुछ रोम वी सापड़वा इोर मिक्सिंग बउल नम्बर पुलिजे सोया चंक्स आड पड़ा ना एचर अर कप वो कॉर्नफ्लावर आड पड़ी के अर कप वो मैदा और टेबल स्पून इंजी पू विपून मिगूल और टी स्पून उप எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சோயா சங்க்ஸ் வந்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க நம்ம ஆட் பண்ண மாவு எல்லாமே சோயா சங்க்ஸ்ல நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா mix பண்ணனும் தண்ணி எதுமே ஆட் பண்ண கூடாது mix பண்ணும்போது சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹாட் வாட்டர்ல போட்டு தான் எடுத்து வச்சிருக்கோம் அதனால நல்லா ஈரமா தான் இருக்கும் சோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க நல்லா கையால பிசைஞ்சு விட்டு நல்லா mix பண்ணனும் இப்போ நமக்கு சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு இப்போ இதல பாத்தீங்கன்னா அதிகமா மாவு எக்ஸஸா இருக்கு நம்ம எண்ணெயில போடும்போது மாவுல தண்ணியா வந்துரும் அதனால சோயா சங்க்ஸ் மட்டும் தண்ணியா எடுத்து ஒரு பவுல்ல வெச்சுக்கலாம் பாருங்க சோயா சங்க்ஸ்ல எப்படி மாவு வந்து நல்லா ஒட்டி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரை பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில தேவையான அளவு oil சேர்த்துக்கலாம் oil ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் நாம நல்லா mix பண்ணிட்டு எக்ஸஸா இருந்த மாவு எல்லாத்தையும் எடுத்தனால சோயா சங்க்ஸ்ல இருந்து மாவு எதுமே பிரிஞ்சு வரல இப்போ இந்த சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுட்டு எல்லா சைடுமே குக்க பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சோயா சங்க்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அதே மாதிரி கலர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு இது தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா சோயா சங்க்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan எடுத்துக்கேன் pan ஹீட் ஆனதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் oil ஆட் பண்ணிக்கிறேன் oil நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து மூணு கலர்ல கேப்சிகம் எடுத்துக்கேன் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆனியன் கேப்சிகம் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க காய் வந்து பாதி குக்க ஆனா போதும் இப்போ எனக்கு கேப்சிகம் ஆனியன் எல்லாமே ஹாஃப் குக்க ஆயிடுச்சு இதில நம்ம எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் chili sauce ஆட் பண்ணிக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன் tomato sauce 2 டேபிள் ஸ்பூன் thin soya sauce திக்கான சோயா சாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இதில நான் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் salt வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இத எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் cornflour வந்து தண்ணியில கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் cornflour ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் சாஸ் பாருங்க எவ்வளவு திக் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம cornflour ஆட் பண்றதனால சாஸ்க்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ நான் இதல ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விடணும் சோயா சங்க்ஸ்ல சாஸ் வந்து நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விடணும் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இந்த சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கும் நம்ம ஸ்டார்டர் மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க செமி கிரேவி பண்ணீங்க அப்படினா சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் chili chicken எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சோயா சங்க்ஸ் பாத்தீங்கன்னா சாஸோட நல்லா சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பிரிங் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு டைம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க
இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி சிக்கன் எப்படி இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.